சேலம் அன்னதானப்பட்டி அருகே மூணாங்கரடில் உள்ள கொத்தடிமை காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா, இவரது மனைவி கவிதா. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் ஜீவா கடந்த 16ஆம் தேதி அவரது வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அன்னதானப்பட்டி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஜீவாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் பொங்கல் பண்டிகையின் போது ஜீவா அதிகளவில் மது பாட்டில்களை வாங்கி வைத்துக் கொண்டு குடித்துக்கொண்டே இருந்ததால் உயிரிழந்ததாக அவரது மனைவி தெரிவித்துள்ளார். மேலும் கணவர் இன்றி இனி எவ்வாறு தனது குழந்தைகளை காப்பாற்றுவேன் என கண்ணீர் விட்டு கவிதா அழுதது காண்பவர்களின் கண்களையும் குளமாக்கியது. ஆனால் ஜீவாவின் பிரேத பரிசோதனை வெளியான போது போலீசார் குழம்பினர். காரணம், ஜீவா மூச்சு திணறலால் உயிரிழந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து ஜீவாவின் மனைவி மீது சந்தேகமடைந்த போலீசார் கடந்த சில நாட்களாக கவிதாவை ரகசியமாக கண்காணித்துள்ளனர். அப்போது அவர் அன்னதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரிடம் அடிக்கடி செல்போனில் பேசியது தெரிய வந்தது. இதையடுத்து காவல் ஆய்வாளர் சந்திரகலா தலைமையிலான போலீசார் கவிதாவையும் ராஜாவையும் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் இருவரும் கள்ளக்காதலர்கள் என்பதும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. இவர்களின் கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்த ஜீவா கவிதாவை கண்டித்துள்ளார். தங்கள் கள்ளக்காதல் அம்பலமானதை தொடர்ந்து தாலி கட்டிய கணவனை கொலை செய்ய முடிவு செய்தார் கவிதா. கள்ளக்காதல் கண்ணை மறைக்க கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கவிதாவை தலையணையால் மூச்சை அமுக்கி ஜீவாவை தீர்த்து கட்டினார். சம்பவத்தன்று ஜீவா அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு மயக்க நிலையில் இருந்ததால் அதிக போதையில் கணவர் உயிரிழந்து விட்டதாக கவிதா நாடகமாடியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஜீவா மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் கவிதா மற்றும் அவரது கள்ளக்காதலன் ராஜா ஆகியோரை கைது செய்துள்ளனர். உல்லாச வாழ்க்கைக்காக கணவனை கள்ளக்காதலனுடன் சேர்த்து தீர்த்து கட்டிவிட்டு சிறைக்கு சென்று விட்டார் மனைவி. அவர் பெற்ற 2 குழந்தைகளும் செய்வதறியாது நெருக்கடியில் நிற்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சுதன்.